தம்பி மட்டும் இந்த பொண்ண தூக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, செம்ம வருத்துங்க. ஏ லவுட் ஸ்பீக்கர் உனக்கு ஓகேதான்? அத்தரிக்கா பச்சா தூக்கிடுறாங்க. அனைவருக்கும் வணக்கம். இது வணக்கம் தமிழா கொண்டாடும் மகளிர் வாரம். வழங்குவோர் பூமா எக்ஸ்பிரஸ் அண்ட் ரீவ்ஸ், உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேச்சாளர், எழுத்தாளர், பன்முக தன்மை கொண்ட பாரதி பாஸ்கர் மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, உலகத்துல இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லார் மனதிலையுமே ஒரு நீங்காத இடம் பிடித்த ஒரு சூப்பரான பேச்சாளர். இவங்க ஒரு வங்கி இயக்குநராகவும் இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம, துரத்தும் ஆசைகள், பெரிய ஆள், முதல் குரல், நீ நதி போல ஓடிக்கொண்டிரு, சில பாதைகள் சில பயணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான படைப்புகளை எழுதியுள்ள எழுத்தாளரும் கூட. அது மட்டும் இல்லாம, சாதனையாளர்கள் விருது, நகைச்சுவை மன்றத்தின் சிறந்த பேச்சாளர் விருது, பாரதி கலை இலக்கிய விருது இவங்க வாங்கியிருக்காங்க. இப்போ ரீசெண்டா தமிழக அரசு இவங்களுக்காக தமிழ் அறிஞர்களுக்கான கம்பர் விருது அறிவிச்சிருக்காங்க. சோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இவங்களை பத்தி சொல்லிட்டே போலாம். நம்மளுடைய சன் டிவி தொலைக்காட்சியிலேயே மகளிர் பஞ்சாயத்து வாங்க பேசலாம் அப்படின்ற சூப்பரான நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய ஒரு அற்புதமான தொகுப்பாளரும் கூட. சன் டிவி நேயர்கள் எல்லாருக்குமே நிச்சயமாவே தெரியும், நம்ம தமிழர்களுடைய கொண்டாட்ட நாட்கள் இவங்களுடைய பட்டிமன்ற பேச்சு இல்லாம கேட்காம நம்மளுடைய நாள் வந்து நிறைவடையவே அடையாது. சோ இன்னைக்கு இவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். சோ லெட்ஸ் வெல்கம் பன்முக தன்மை கொண்ட பேச்சாளர், எழுத்தாளர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே போகக்கூடிய நம்ம எல்லாருடைய ஃபேவரட்டான பாரதி பாஸ்கர் மேம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் மேம், ஃபர்ஸ்ட் எல்லார் சார்பாகவும் உங்களுக்கு இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் மேம். அண்ட் மேம், ரொம்ப நாளைக்கு அப்புறமா நேரில் சந்திச்சு பேசுறதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எப்படி உலகம் முழுக்க பேண்டமிக் ஒரு எதிர்பாராத கஷ்ட காலமா இருந்ததோ, அதே மாதிரி உங்களுக்கு ஒரு எதிர்பாராத உடல் நலக்குறைவு. நிறைய பேர் வந்து இந்த நியூஸ் தெரிஞ்ச உடனே கஷ்டப்பட்டாங்க, பிரார்த்தனைகள் பண்ணாங்க. தமிழக மக்களுடைய அன்பும் ஆதரவும்னால இப்போ நீங்க திரும்ப மீண்டு வந்திருக்கீங்க. இந்த அன்பையும் ஆதரவையும் எப்படி பாக்குறீங்க மேம்? ரொம்ப நெகிழ்வா இருக்கு. எதிர்பாராத விதமா உடல்நலக்குறைவு ஏற்பட்டது தான் எனக்கு தெரியும். அந்த ஐசியு வாசலில் கண்ணீரோடு காத்திருந்த என்னுடைய கணவர், என்னுடைய குழந்தைகள், ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், எங்கள் நடுவர் பட்டிமன்றம் ராஜா சார், கல்யாணமாலை மோகன் சார், இவங்க எல்லாரும் இருந்து கண்ணீர் விட்டதை நான் நேராக பார்த்தேன். ஆனால் அதற்கு பின்னாடி இவ்வளவு பேரனுடைய கண்ணீர் இருக்குன்றது வந்து உடல்நிலை கொஞ்சம் சரியான பிறகுதான் எனக்கு தெரிய வந்தது. எங்கள் வீட்டில் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு மலை அளவு கோவில்களிலிருந்து வந்த பிரசாதங்கள் குவிந்து கிடந்தது. அந்த பிரார்த்தனை பிரபஞ்சம் இந்த பிரார்த்தனைகளை கேட்டுத்தான் ஒரு விளிம்பில் இருந்த என்னை திரும்ப கொண்டு வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அதில் இது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் எனக்கு. சூப்பர் மேம். ஆனால் இப்போ வந்து ஒரு புது உத்வேகத்துடன் ஒரு எனர்ஜெட்டிக்கான பாரதி பாஸ்கர் அவர்களை மீண்டும் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தான் மேம் இருக்கு. அண்ட் மேம், இப்போ இந்த மகளிர் தினம் அப்படின்றத வந்து நம்மளுடைய சமுதாயம் எப்படி பார்க்குதுன்னு நினைக்கிறீங்க மேம்? மகளிர் தினம்ன்றத ஒரு கொண்டாட்டமாக பார்க்குறாங்க, அது தவறில்லை. ஆனால் என்னை பொறுத்தவரை மகளிர் தினம்ன்றது ஒரு கொண்டாட்டம் மாத்திரம் இல்லை, அது ஒரு அனுசரிப்பு தினம்னு தான் நான் நினைப்பேன். நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள், நம்ம குடும்பத்திலே இருக்கலாம், நம்ம அம்மா, நம்ம பாட்டி, ஒரு அத்தை, ஒரு பெரியம்மா, இவங்க யாராவது ஒருத்தர் தான் போராடி நம்ம குடும்பத்தில் முதல் முதல்ல படிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம குடும்பத்தில் முதல் முதல்ல படிக்க போன பெண் யாருன்னு நமக்கு தெரியுமா? அதை முதல்ல தேடணும். அப்படி ஒரு பெண் படித்த பிறகு குடும்பத்தில் இருக்கிற மற்ற பெண்கள் படிப்பதில் தடையே இருந்திருக்காது. ஆனால் அந்த முதல் பெண் எவ்வளவோ பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராடி பிடிவாதம் பிடிச்சி உண்ணாவிரதம் இருந்து அப்புறம்தானே அந்த பொண்ணு படிக்க போயிருக்கோம். அப்படி நம்முடைய குடும்பத்தில் யாருன்னு தேடணும். அநேகமாக அவங்க இப்போ இருப்பாங்களா இல்லையான்னு சொல்ல முடியாது. அவர்களை நினைக்கிற ஒரு நாள், நமக்கு பாதை போட்டு கொடுத்தவர்களை நினைக்கிற நாள். அதனால் இதை ஒரு அனுசரிப்பு தினம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேனே தவிர கொண்டாட்டம்னு மாத்திரம் பார்க்கக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து. சூப்பர் மேம். அண்ட் மேம், நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன், தமிழர்களுடைய கொண்டாட்ட நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தீபாவளியாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், சித்திரை திருநாளாக இருக்கட்டும், எல்லார் வீட்லேயுமே வந்து டிவி ஓடிட்டுருக்கோம், பட்டிமன்றம் போயிட்டுருக்கோம். ஒரு பிரேக் முடிஞ்சு வந்து ஏய் வா வா ஓடியா ஓடியா பாரதி பாஸ்கர் மேம் வந்து பேச போகிறாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அவங்களோட மிகப்பெரிய ஒரு ஃபேன்ஸாக தான் இருந்திருக்காங்க. ஸோ நீங்கள் பேசும்போது, விவாதிக்கும் போதெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்கும்போது. ஸோ உங்களுடைய பேச்சோட மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதை சொல்வீங்க? ஆரம்ப காலங்களில் வந்து நான் பள்ளி நாட்கள்ல இருந்தேன், தமிழ் நிறைய படித்தேன். என்னுடைய பிளஸ் டூ கெமிஸ்ட்ரி பரீட்சைக்கு முன்னாடி ஒரு 4 நாள் லீவ் விட்டுட்டு பரீட்சை வைப்பாங்க.
அன்றைக்கி ராத்திரி உட்காந்து பொன்னியின் செல்வன் படிச்சுக்கிட்டே இருக்கேன். இன்னும் ஒரு பகுதி 4 பகுதி படித்தாச்சு. அதில் ரொம்ப முக்கியமான கட்டம் ஆதித்த கரிகாலன் கொலை செய்யப்படுவது ரொம்ப பெரிய கிளைமேக்ஸ். அதில் படிச்சுட்டு ஓன் கதறி அழறேன். எங்கள் அப்பா எழுந்திரிச்சு வந்து கெமிஸ்ட்ரி பரீட்சை ஈஸியாக தாமா இருக்கும், பயப்படாத, நான் கெமிஸ்ட்ரி பரீட்சைக்கு படிக்கிறேன்னு நினச்சிட்டு இருந்தாரு பாவம். அப்படி ஒரு வெறி கொண்டு நான் படித்தேன். நிறைய ஜெயகாந்தன்லேருந்து தீஜானிக்கிறாமே தமிழ் எழுத்தாளர்கள், ஆங்கில எழுத்தாளர்கள். அப்படி படிக்க ஆரம்பித்தது தான் வந்து பேச்சு மேடைக்கு வர்றதுக்கு எனக்கு பெரிய உதவியாக இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சொல் வளம் வேணும், ஒரு இடத்து கருத்து இருக்குது, எல்லாருக்குமே கருத்துகள் இருக்குது. அந்த கருத்தை வெளியில் சொன்ன பிறகு பார்த்தா நான் நினச்சதுக்கும் நான் சொன்னதுக்கும் சம்மந்தமே இல்லை. என்ன காரணம்னா வார்த்தை வளம் இல்லை. அப்படி வார்த்தை வளம் வேண்டும் என்றால் படிக்கணும். அதுதான் முதல் உதவி எனக்கு. அதனால் வார்த்தைகளுக்கு ரொம்ப தயங்காத ஒரு அட்வான்டேஜ் எனக்கு இருந்தது. ரெண்டாவது வந்து முதல்லலாம் நான் ரொம்ப சீரியஸாக தான் பேசுவேன். பேசும்போது முகம் இப்படி தான் இருக்கும், அப்படி அனல் பறக்க பேசணுன்ற மாதிரி ஒரு ரிஜிடிட்டி இருக்கும். அப்புறம் ராஜா சாரோட பேச ஆரம்பித்த பிறகு அவர் சொன்னார், இவ்வளவு கடுமையாக பேசினா தான் இந்த கருத்து போய் சேருமா, கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே கூட சொல்லாமே, சிரிச்சுக்கிட்டே சுட்டால் கூட ஒருத்தன் கீழே தானே விழுந்துருவான், அந்த மாதிரி அதை பார்க்கணும் அப்படின்னு சொன்ன பிறகு கொஞ்சம் நகைச்சுவை உணர்வு எனக்கு இயல்பாக கிடையாது. ராஜா சாருக்கு இருக்கிற மாதிரி, எங்கள் நடுவருக்கு இருக்கிற மாதிரி அது இயல்பு எனக்கு கிடையாது. ஆனால் அதை கொஞ்சம் நான் வளர்த்துக்கிட்டேன். இது ரெண்டும் வந்து என்னுடைய பேச்சில் ரொம்ப உதவியாக இருந்தது. எல்லாவற்றையும் விட மூன்றாவது, என்னை பார்க்கிற எல்லா பெண்களும் இதைத்தான் நான் எங்கள் வீட்டில் சொல்லணும்னு நினைப்பேன். நீங்கள் இதை மேடையில் சொன்னீங்க, அப்புறம் நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன், பார்த்தீங்களா, இதை தான் உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினைச்சேன்னு. அப்போ பல பெண்களினுடைய குரலில் நான் இருந்தேன்றதை நான் ரொம்ப லேட்டாக தான் உணர்ந்துக்கிட்டேன். இந்த மூன்று தான் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். மேம், அப்படி பார்க்குறப்போ வங்கி பணி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மேடை பேச்சு, ஒரு பெண் பேச்சாளராக நீங்கள் தனித்துவமான அடையாளம் அடைஞ்சதுக்கு யாரெல்லாம் காரணம்னு நினைக்கிறீங்க மேம்? ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. முதல்ல சொல்லணுன்னாக்க எங்கள் நடுவர் பாப்பையா சார் தான் சொல்லணும். ஏன்னா நான் வங்கி பணிக்கு போன பிறகு அதே நேரத்தில் எனக்கு திருமணம் ஆச்சு, என்னுடைய மகள் பிறந்தா. அப்போ எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி தான், நம்ம பேஷனை வந்து தொடர்வதற்கான ஒரு ஸ்பேஸ் அப்போ கிடைக்காது. ஏன்னா வேலையே ரொம்ப ஸ்ட்ரென்வஸாக இருக்குது, வீட்டில் சின்ன குழந்தை இருக்குது. அப்போ நம்ம பேஷனெல்லாம் தொடரணும்னு நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படி இல்லாத போது மேடை பேச்சுன்றதை நான் கிட்டத்தட்ட விட்டுட்டேன். கல்லூரி மட்டும் ரொம்ப ஆக்டிவாக போயிட்டுருந்தேன், அப்புறமா அது ஒரு இடைவெளி வந்துருச்சு. அந்த இடைவெளிக்கு பிறகு எங்கள் நடுவர் பாப்பையா சார் தான் என்னை திரும்பவும் பேச கூப்பிட்டார். அப்போ அந்த கூட்டத்தில் பேச போன பிறகு கொஞ்சம் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தேன். அப்புறமா சன் டிவியினுடைய பட்டிமன்றத்துக்காக என்னை அழைத்தார். அப்போ சன் டிவி வந்து பட்டிமன்றங்களை நடத்த ஆரம்பித்த புதுசு அது. அந்த மேடையில் நான் இருந்து பேசினதுக்கும் அங்கே வந்த கூட்டமும் அந்த நிகழ்ச்சி என்னுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டதுன்னு தான் சொல்லணும். அதுக்கு பிறகு ஒரு தேக்கம் வரவில்லை எனக்கு. உடல்நிலை சரியில்லாத இந்த கட்டம் மட்டும் அதை தொடர்ந்து போயிட்டே இருந்தது. அதனால் முதலாக நான் நன்றி சொல்லணும்னா பாப்பையா சாருக்கு தான் நன்றி சொல்லணும். எனக்கு வந்து பேச்சு மேடைகளில் ஆர்வம் ஏற்படுத்தியது கம்பன் கழகம் தான். அப்போ அதனுடைய தொடக்க காலங்களில் நல்லா பேசுகிற, தொடர்ந்து நிறைய படி அப்படின்னு எனக்கு சொல்லி என்னாலேயும் பேச முடியும் போல் இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்தியது வந்து அமரர் ஆசா ஞானசம்பந்தம் அவர். ரொம்ப பெரிய தமிழ் அறிஞர் அவர். அவரையும் இந்த நேரத்தில் நான் நினச்சி பார்க்குறேன். இந்த மாதிரி நிறைய பெரிய லிஸ்ட்டு, ஆனால் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னு இவங்க ரெண்டு பேரும் தான் சொல்லணும். மேம், உங்ககிட்ட இன்னொரு தனித்துவமான விஷயம் அப்படின்னா, பாரதியாக உங்களோட பேர்லேயே சுமந்துட்டுருக்கீங்க, அவருடைய சிந்தனையும் புத்தகங்களும் உங்களை எந்த அளவுக்கு வடிவமைச்சிருக்கு மேம்? நான் சேர்த்து சுமக்கலை, அதுதான் என் பெயரே. நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கும், பாரதின்னு ஒன்று சேர்த்துப்பாங்க. எனக்கு பாருங்களேன், என்னை பிறந்த உடனே தொட்டில் போட்டு நெல்லில் பேர் எழுதுவாங்கள்ல, அந்த பேரே பாரதி தான். என்னுடைய அம்மாவுக்கு மகாகவி பாரதி மீது ரொம்ப ரசனையும் நாட்டமும் உண்டு. அப்புறம் கலைமகள் என்னுடைய பெயர் பாரதின்றது, அதனாலையும் தான் எனக்கு அந்த பேரை வச்சாங்க. அதனால் இந்த பேர் வந்து எனக்கு ஒரு கட்டளை மாதிரி. இந்த தில்லுமுல்லு படத்தில் வந்து தேங்காய் சீனிவாசன் சார் வந்து ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணார், உங்கள் பேர் என்ன, சுப்பிரமணிய பாரதி, உன் பேரை கேட்டாலே புல்லரிக்கிறது ஐயா
அப்படின்னு வர. ஆனால் அவருக்கு கஷ்டம் சார் பாரு, அவருக்கு ஷா கூட சொல்ல வராது. ஒரு நாள் இந்த பேருக்கே அவமானம் அப்படின்னு அவர் சொல்லுவார். இந்த பேரை வச்சுக்கிட்டு நான் தமிழ் தப்பு தப்பாக பேச முடியாது, எனக்கு தமிழ் சரியாக வராது சார் அப்படிலாம் சொல்ல முடியாது. இந்த பெயரிலேயே எனக்கு ஒரு கட்டளை இருக்கிறது, நான் நல்லா என்னுடைய தாய்மொழியை நல்லா தெரிஞ்சுக்கணும்னு அந்த கட்டளையோடைய வளர்ந்தேன். என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் பெண் விடுதலை என்ற கருத்தினுடைய ஆணிவேர் மகாகவி பாரதியிடமிருந்து தான் துவங்கியது அப்படின்னு நான் திட்டவட்டமாக நம்புகிறேன். நல்ல அவர் ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு. வெறும் 39 வருஷத்தில் அவர் எழுதியிருப்பது, அவர் சொல்லியிருப்பதெல்லாம் 100 வருடங்கள் கழித்து நம்முடைய சிந்தனையை இவ்வளவு தூரம் மாற்றும் என்றால் அவர் ஒரு மகாசக்தி தமிழ்நாட்டுக்கு கிடைத்த. எனக்கு அவர்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது தைரியம்தான். நானும் மச்சமும் நாய்கட்கு வேண்டுமாம், ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணு நற்குடி பெண்ணின் குணங்களாம்னு அவர் சொன்னது வந்து எனக்கு அப்படி ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய கவிதை வரி. மேம், அதே சமயம் பெண்கள் அதிகமான மன வலிமை துணிச்சல் தைரியத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டம் இது. இதற்காக பெண்கள் எப்படியெல்லாம் அவங்கள மாற்றிக்கணும் மேம்? ரொம்ப எனக்கு பிடிச்ச கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கீங்கப்பா. எனக்கு என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட்னா, ஒரு 20-30 வருஷம் முன்னாடி கூட வளரிளம் பெண்கள், அதாவது டீனேஜில் இருக்கிற பெண்கள் இவ்வளவு பலவீனமாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கு அந்த 17, 18, 19 வயசில் இருக்கிற பெண்களினுடைய தற்கொலை செய்திகள் தொடர்ந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கு. என்னென்ன காரணன்றதை விட்டுடலாம், ஒரு பாலியல் சீண்டல் இல்லை வேற ஏதோ காரணம். அந்த பெண்கிட்ட யாராவது ஒருத்தர், ஒன்றுமே இல்லைடா இதெல்லாம், இதெல்லாம் ஒரு அவமானமே இல்லை, தெருவில் நடக்கிற சிங்கத்தை மிதிச்சிடுற, என்ன செய்கிற, காலையை வெட்டி போடுற, காலை கழுவிக்கிட்டு கோவிலுக்கு கூட நீ போகலாம் தானே, இதெல்லாம் ஒரு அவமானமே கிடையாது, ஜஸ்ட் கெட் அப் கீப் மூவிங், நடந்துப்போ, நீ சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு அந்த குழந்தைகளுக்கு சொல்கிறதுக்கு ஒரு குரல் இருந்தால் போகும், தற்கொலைக்கு போகாது. அப்போது இந்த அவமானம், தோல்வி, துக்கம், கண்ணீர், எனக்கு ரத்தம் வந்தது, எனக்கு வலி இருந்தது, என்ன அவங்க அவமானப்படுத்துகிறாங்க, இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது, எழுந்து போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அந்த குழந்தைகளுக்கு யாராவது ஒருத்தர் சொல்லணும். அந்த ஒலிக்கிற குரல்களில் ஒரு குரலாக என் குரல் இருக்கணும்னு நான் ரொம்ப தீவிரமாக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாமே குறையணும் மாறணும் அப்படின்னா ஆண்களுடைய மனதில் என்ன மாதிரியான மாறுதல் ஏற்படணும் மேம்? ரெண்டு விஷயம். முதல்ல, ஆண் பிள்ளைகளை வளர்க்கிற ஒவ்வொரு வீட்டிலும் அந்த வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளையும் ஒரே மாதிரி தான் நம்ம வளர்க்கிறோமான்றதை பற்றி தீவிரமாக அவங்க யோசிக்கணும். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் வளர்க்குறோமா? நீ சாப்பிட்டு தட்டை நீ எடுத்துக்கிட்டு போய் தேய்ச்சி கழுவிட்டு கொண்டு வை அப்படின்னு மகள்கிட்ட சொல்கிற மாதிரியே மகன்கிட்ட சொல்கிறோமா? 12 வயசாகுது, இன்னும் ஒரு காஃபி கூட உனக்கு போட தெரியல அப்படின்னு மகளை சொல்லிக்கிற போது மகனுக்கு அம்மாவே காஃபி போட்டு கையில் கொண்டு போய் கொடுக்குறாங்களா? இல்லை, ஏய் 12 வயசாகுது எரும மாடு, நீயே வந்து உன் காஃபியை போடு அப்படின்னு சொல்கிறாங்களா? இதுதான் அன்கான்ஷியஸ் பயஸ்ன்னு சொல்லுவோம். வெளிப்படையாக அவங்க வேணும்னு இதை செய்வதில்லை, ஆனால் அவர்கள் அறியாமலேயே பெண்ணுக்கு ஒரு இடம் ஆணுக்கு ஒரு இடம்னு வீடுகளில் இருக்கா அப்படின்னு யோசிக்கணும். இப்போ பெண்ணுக்கு அதீத சலுகை கொடுத்து ஆண்களை கட்டுப்படுத்தவும் கூடாது, ஆண் குழந்தைகளுக்கு ரொம்ப சலுகை கொடுத்து பெண்களை கட்டுப்படுத்தவும் கூடாது. அந்த பேலன்ஸ் எல்லா வீட்லேயும் வரணும், இதுதான் ஆரம்ப கட்டம். ஏன்னா வீடுகளில் இருப்பது தான் வீதிகளுக்கு வரும், வீட்டில் இல்லாத ஒன்று வீதியில் வரவே முடியாது. பெண்ணும் ஆணும் தோற்றத்தால் உருவத்தால் வேறு வேறே தவிர அறிவால் புத்தியால் மனசால் எல்லாத்துலேயும் ஒன்று என்ற சிந்தனை வருகிறார் போல நம்முடைய மகன்களை வளர்த்து எடுக்கிறோமா? இப்படி வளர்த்து எடுத்தோம்னு நம்ம சொன்னா தான் பாலியல் குற்றங்கள் குறையும். இதை செய்கிற மிகப்பெரிய பணி பெற்றோர்களுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா மேம். அசாதாரணமான பெண்மணிகள் அப்படின்னு பார்க்குறப்போ ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் ஆஷா கந்தாரா அப்படிங்கிற ஒரு பெண்மணி 9 வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட கணவர்கிட்டருந்து பிரிஞ்சிருக்காங்க. 2 குழந்தைகளோட வறுமையில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. விடாமுயற்சியோட பட்டப்படிப்பையும் முடிச்சிருக்காங்க. முடித்த கையோட வேலையில் சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஜோத்பூரில் கிடச்ச தூய்மை பணியாளர் வேலையை சேர்ந்துக்கிட்டு தெரு தெருவாக குப்பைகளை கூட்டி பெருக்கினாங்க. இன்னொரு பக்கம் ராஜஸ்தானில் நிர்வாக சேவை தேர்வையும் எழுதி முடித்தாங்க. இப்போ கொரோனா எல்லாம் முடிஞ்சு
2021 ரிசல்ட் வெளியாயிருக்கு. இதுல வெற்றிகரமா ஆஷா கந்தரா தேர்ச்சி பெற்றிருக்காங்க. குப்பையை பெருக்கிட்டு இருந்த ஆஷா கந்தரா இப்போ சப் கலெக்டரா இருக்காங்க. விடாமுயற்சி கண்ட சக்தி பெண் ஆஷா கந்தராவை வணக்கம் தமிழா வாழ்த்தி வணங்குகிறது. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பாரதி பாஸ்கர் மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மேம், இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி மேம், கலித்தொகை அப்படின்றது வந்து தமிழ் இலக்கியத்துல ரொம்ப முக்கியமான ஒரு நூல். இந்த கலித்தொகைக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேள்விப்பட்டிருந்தோம். ஸோ அதை பத்தி சொல்லுங்களேன். ஆமா, என்னுடைய கொள்ளு தாத்தா அனந்தராமையர் அவருடைய பேர், அவர் ஊவேசாவோடு சேர்ந்து வேலை செய்திருக்கிறார். கலித்தொகை என்கிற நூலை அவரே திரட்டி அதற்கு விரிவான விளக்கங்கள் எழுதி ஒரு நூலாக பிரசுரித்திருக்கிறார். இப்போதான் எங்களுக்கு சமீபத்தில் தெரிய வந்தது, திருப்புகழ், அருணகிரிநாதனுடைய திருப்புகழ் தமிழுக்கான சொத்துகளில் ஒன்று. ஒரு காலகட்டத்தில் திருப்புகழே நமக்கு முழுசாக கிடைக்கலையாம். ஏன்னா திருப்புகழினுடைய சந்தங்கள் வந்து ரொம்ப கடுமையான சந்தங்கள். அதை ஓலைச்சுவடியில் எங்கெங்கேயோ இருந்ததை பல பேர் முயற்சி செய்து திரட்டி இருக்கிறார்கள். அப்படி திரட்டியவர்களில் என்னுடைய கொள்ளுதாத்தா ஒருவர்னு இப்போ தான் எங்களுக்கே தெரிய வந்திருக்கு. தமிழுக்காக மிக அதிகம் உழைத்தவர். கலித்தொகை எனக்கு பிடித்த தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்று. அதை என்னுடைய கொள்ளு தாத்தா தொகுத்து அளித்தார் என்பதில் எனக்கு தனி பெருமை உண்டு. அண்ட் மேம், உங்களை பார்த்த உடனே இந்த கேள்வி வந்து எல்லாருக்குமே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். எப்படி வந்து உங்களுக்கும் ராஜா சாருக்கும் அந்த வாக்குவாதம் மேடையில் வந்து சூப்பர் ஹிட் ஆகுது அப்படின்றது எங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. எவ்ரி டைம் நாங்கள் வந்து பட்டிமன்றம் பார்க்கும்போதும் வா ராஜா சார் ஒன்று பேசுவார், அதுக்கு வந்து சவாலாக அவருக்கு போட்டி கொடுக்குற மாதிரி நீங்கள் ஒரு பதில் கொடுப்பீங்க. அந்த காம்பினேஷனை பார்க்கும்போதே எங்களுக்கு வந்து அவ்வளோ ஆசையாக இருக்கும், அப்படியே கேட்டுகிட்டே இருக்கணும் தான் தோணும். இந்த ஹிட் காம்பினேஷன் பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன். இது எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியல. நான் உங்கள் டீமில் கொஞ்சம் லேட்டாக தான் போனேன். ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சன் டிவி நிகழ்ச்சிகளுக்கு அப்புறம் தான் நான் அந்த டீமுக்கு போக ஆரம்பித்தேன். ஒரு சன் டிவி பட்டிமன்றத்தில் அப்போல்லாம் வந்து பெண்கள், ரெண்டு பெண்கள் இருக்காங்கன்னா அந்த பெண்களுக்கான ஸ்லாட் வந்து மிடில் ஸ்லாட்டாக இருக்கும். ஓகே, மூன்றாவது பேச்சாளர் நாலாவது பேச்சாளராக ரெண்டு பெண்களை போட்டுருவாங்க. 5, 6 ரெண்டு ஆண்கள் முதல்லலாம் அப்படி தான் இருக்கும். எனக்கு அந்த மாதிரி 4வது ஸ்லாட் கொடுத்துருந்தாங்க. ராஜா சார் 5வது பேசுகிறதா இருந்தோம். இப்போ நாங்கள் சன் டிவி ரெக்கார்டிங் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டு ஆடியன்ஸ்லாம் இருக்காங்க. அப்போ ராஜா சாருக்கு பிறகு பேச வேண்டியதாக இருந்த ஒரு பேச்சாளர் என்கிட்ட வந்து சொன்னாங்க, ராஜா சாருக்கு பிறகு பேசுறது ரொம்ப கஷ்டம், நான் இப்போ தான் பேச வந்திருக்கேன், நீங்கள் வந்து அந்த 6வது இடத்துக்கு உங்களால் போக முடியுமா அப்படின்னு கேட்டேன். நானே புதுசு தான். ஓகே, அப்போ ஆனால் இந்த சுபாவத்திலேயே என்னென்னா எனக்கு முடியாதுன்னு சொல்கிறதுல ஒரு இது, ஒரு கெத்து தானே. அதனால் நான் வந்து பேசுகிறேனே என்ன அப்படின்னு சொல்லிட்டேன். உள்ளே உதைக்குது எனக்கு. அப்புறம் நடுவர்கிட்ட போய் கேட்டேன், ஏப்பா நீ பேசுவியா, ராஜாவுக்கு பிறகு நீ பேசுவியா? திரும்ப திரும்ப எல்லோரும் கேட்க கேட்க எனக்கு ஐயோ ரொம்ப தேவையில்லாமல் வாயை விட்டுட்டு மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு. இருந்தாலும் அந்த கெத்தை நம்ம விடக்கூடாது எப்போ இல்லையா. அதனால் பேசிடுறேன் ஐயா பேசிடுறேன். அவருக்கு பிறகு பேசினேன். அவர் வழக்கம் போல் அப்படி சிரிக்க சிரிக்க பேசுகிறார். நமக்கா யாரோ சிரித்தாலே டென்ஷனாக இருப்பாரு, நான் இன்னும் இந்த மனுஷன் எப்படி பேசுகிறார். ஆனால் அன்னைக்கு அவருக்கான சரியான மறுப்புகள் அந்த இடத்துல வந்தது. அது எல்லா நேரமும் எல்லா மேடையிலையும் வரும்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு அப்படி அது அமைந்தது. அதில் என்ன ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா, அவர் அப்போவே ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டான ஸ்பீக்கர். நான் அப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் அவரை எதிர்த்தும் மறுத்தும் நான் பேச பேச ஆடியன்ஸுக்கு குஷி தாங்கலை. ஏன்னா இந்த ஆளை எதுவுமே செய்ய முடியாதுன்னு ஒரு இம்ப்ரெஷன் இருக்கிற ஒரு ஆளை புதுசாக ஒரு ஆள் வந்து எதிர்த்தாலே மக்கள் குஷி ஆகிடுவாங்க தானே. அதுதான் அன்றைக்கி நடந்தது. ஆனால் நிகழ்ச்சி முடிஞ்சப்பறம் நான் நினச்சேன் அவருக்கு அது அவர் விரும்ப மாட்டார் அது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அவர் ரொம்ப அவருடைய பெருந்தன்மை, அவர் வந்து இப்படி தான்ப்பா பேசணும் அப்படின்னு அவர் சொன்னார், எங்கள் நடுவர் சொன்னார். பட்டிமன்றம் என்பது என்னென்னாக்க ஒருவர் போடுகிற அந்த ஆயுதத்தை பிடிச்சி அவருக்கே திருப்பி கொடுக்கணும், அதுதான் பட்டிமன்றம். நீ அதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது, நீ தொடர்ந்து இதே மாதிரி பேசுன்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு அடுத்த சன் டிவி பட்டிமன்றம் அதை எப்படி போட்டிருந்தார் நடுவர்னா, நானும் ராஜா சார் ஒரே டீமில் இருக்கோம். ஓகே, அந்த தலைப்பு அப்படி தான் அவர் போட்டிருந்தார். நாங்கள் உள்ளே வர ஆடியன்ஸ் எல்லாம் கைத்தட்டுறாங்க. நாங்கள் வந்து ரெண்டு பேரும் ஒரே அணியில் உட்கார்ந்த உடனே அந்த நிகழ்ச்சியை பார்க்க வந்த ஆடியன்ஸ் ஒருத்தர், நான் அவரை மறக்கவே மாட்டேன்,
அவர் 10வது வருஷம் 12வது வருஷத்தில் அவர் எந்திரிச்சு கடுமையாக முகத்தை, என்ன ரெண்டு பேரும் ஒரே சைடில் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் அந்த அந்த சைடு போங்க அப்படின்னு என்ன சொல்கிறார். அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சு, ஓ நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே அணியில் பேசுறத நீங்கள் விரும்பலையா அப்படின்னு எங்களுக்கே அன்னைக்கு தான் புரிஞ்சுது. கண்டிப்பாக அதான் நான் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா மேம், எப்போவுமே இந்த பட்டிமன்றம் ஸ்டார்ட் ஆகும்போது வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் வீட்லேயே எடுத்துக்கோங்களேன், எங்கள் அம்மா வந்து ராஜா சாருக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவாங்க, எங்கள் அப்பா வந்து பாரதி பாஸ்கர் மேம்க்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணணும்வாங்க. ராஜா சார் பேசி முடிச்சாரு, இப்போ பாருங்க, வெயிட் பண்ணுங்க, இப்போ வந்து அவங்க எப்படி பேசுறாங்கன்னு பாருங்க அப்படின்ற ஒரு கான்வர்சேஷன் ஜென்ரலாகவே போகும். ரெண்டு பேரும் ஒரே டீம்ல வந்து இருக்கவே கூடாதுன்னு ஒரு காரணம். இந்த அந்த ஆடியன்ஸ்ல இருந்து ஒருத்தர் எழுந்து சத்தம் போட்ட பிறகு நாங்கள் அதுல இருந்து ஒரே அணியில பேசுறதே இல்லை. அந்த அந்த டீம் அந்த காம்பினேஷன் அப்படி அமைஞ்சது. அதற்கு பெரிய காரணம் எங்க நடுவர் வந்து எங்களுக்கு கொடுத்த அந்த ஸ்பேஸ் தான். கண்டிப்பா வந்து இன்னொரு முக்கியமான ஒரு நபர் பத்தி கேட்டே ஆகணும், சாலமன் பாப்பையா ஐயா அவர்கள். அவருக்கு எப்பவுமே வந்து உங்களை வந்து என் செல்ல மகள் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாரு. சோ உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பந்தம், இவ்வளவு ஆண்டுகள் அந்த ஜேர்னி, இதை பத்தி எங்களோட பகிர்ந்துக்கோங்களேன். அவர் வந்து என்னுடைய தந்தையின் ஸ்தானத்துல இருக்கிறவர்னு மரியாதைக்காக நான் சொல்லல, மனமாற உளப்பூர்வமாக தான் அதை நான் சொல்றேன். அவர்கிட்ட இருந்து என் பேச்சு மேடையில எப்படி இருக்கணும், அவர் சில நாம்ஸ் வச்சிருக்காரு. மேடைகளில் வந்து இந்த உருவ கேலி அதை செய்வதை வந்து அவர் ஒத்துக்க மாட்டார். கலாய்க்கலாம், ஃப்ரெண்ட்லியாக கொஞ்சம் அட்டாக் பண்ணிக்கலாம், ஆனால் உருவ கேலி செய்வதை அவர் ஒத்துக்க மாட்டார். மேடைக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோட் இருக்குதுன்னு அவர் நம்புகிறார். அதை பெரும்பாலும் அவர் வந்து மாற்ற விரும்ப மாட்டார். ஆபாசமாக பேசவே கூடாது. ஒரு வார்த்தை வந்து அந்த நாகரிகத்தை விட்டு நகர்ந்தால் கடுமையாக அந்த பேச்சாளரை கூப்பிட்டு எச்சரிச்சிருவார். இதெல்லாம் அவர் வச்சிருக்கிற ரூல்ஸ், இதெல்லாம் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்ல. ஆனால் இதை விட முக்கியமாக நான் வாழ்க்கையை அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டேன், எப்படி வாழணுன்றது. ஒரு கடைக்கோடி கிராமத்திலிருந்து 9 பிள்ளைகள் கொண்ட ஒரு வீட்டில் 9வது பிள்ளையாக பிறந்து அவரை படிக்க வச்சதே ஒரு ஆக்சிடெண்ட். அந்த மாதிரி தான் ஸ்கூல்லையே சேர்ந்தார் அவர். இன்றைக்கி பத்மஸ்ரீ வாங்குகிற அளவுக்கு வந்திருக்காருன்னா அதற்கு பின்னாடி இருப்பது அவருடைய கடுமையான உழைப்பு. அதை விட நான் அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்ட விஷயம் பெருந்தன்மை தான். இப்போ எல்லா இடத்துலையும் பாலிடிக்ஸ் இருக்கிற மாதிரி பேச்சு மேடைகள்லையும் இருக்கும் தானே. ஐயா இவர் உங்களை பற்றி இப்படி சொல்லிட்டாருயா அப்படின்னா, சின்னப்பைய சொல்லிட்டு போகிறான் அப்படின். அந்த சின்னப்பையன் அவர் சொல்கிற ஆளுக்கே 65 வயசாகிருக்கும். அவருக்கான எல்லாருமே பிள்ளைகள் தான், சின்ன பிள்ளை தானே, அப்படித்தான் இருப்பாங்க, நாளைக்கு சரியாயிருவாங்க. இதுதான் வாழ்க்கை அவர் பார்க்கிற பார்வை. அவரை வந்து உங்களால் இரிட்டேட் பண்ணவே முடியாது. நீங்கள் என்ன வேணால் ட்ரை பண்ணுங்களேன், அவர் எரிச்சல் அடைந்து கத்துவார்னா ஆக மாட்டார். இந்த வாழ்க்கையை பற்றிய சமநிலை அவற்றை இருக்கும். நிறைய பேர் பாராட்டுவாங்க, லட்சக்கணக்கான பேர் பாராட்டுவாங்க, ஒருத்தர் ரெண்டு பேர் திட்டவும் தானே திட்டுவாங்க. ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி அவரால் பார்க்க முடியும். அப்போ நான் ஒரு முறை அவர்கிட்ட கேட்டேன், ஐயா நீங்கள் திடீர்னு ஒரு இடத்துக்கு போகிறீங்க, யாருக்குமே உங்களை அடையாளம் தெரியல. இப்போ என்ன, அவர் போனாலே வந்து ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க, காலில் விழுவாங்க, ஐயா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேம்பாங்க. திடீர்னு ஒரு இடத்துல உங்களை யாருக்குமே அடையாளம் தெரியலன்னா நீங்கள் எப்படி அதை எதிர்கொள்வீங்கன்னு. அடையாளம் தெரியலன்னு சுதந்திரமாக நடந்து போவேன் அப்படின்பார் அவர். அவர் அந்த சமநிலை அப்படின்றத நாங்கள் எங்கள் டீமில் இருக்கிற எல்லாருமே அவர்கிட்டேருந்து கற்றுக்குறோம். நல்ல பேச்சை அவரிடமிருந்து கற்றுக்கொண்டேன் என்பதை விட வாழ்க்கையை வாழ்வதற்கு அவரிடமிருந்து கற்றுக்கொண்டேன். அதனால தான் அவர் வந்து எனக்கு என்னுடைய அப்பாவினுடைய ஸ்தானத்தில் இருக்கிறவர் அவர் தான். மேம், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெண்களுடைய சிந்தனை விரிவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறையா பெண்கள் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாறுதலையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேம்? இண்டிபெண்ட்டாக இருப்பதுன்றது இன்றைக்கு மாத்திரம் இல்லைப்பா, காலகாலமாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும் தான் பெண்கள் போராடி இருக்காங்க. இப்போ நடக்கிற போராட்டங்கள்லாம் ஒன்றுமே இல்லை, எந்த வசதி வாய்ப்பு இல்லாத காலத்திலிருந்து போராடி இருக்காங்க. இங்கிலாந்தில் 5ஆம் ஜார்ஜ் மன்னர் ஆட்சி நடந்து கொண்டிருந்த போது பெண்களுக்கு ஓட்டுரிமை வேணும்னு சொல்லி அன்றைக்கு பெண்கள் அப்படி இங்கிலாந்தில் போராடி இருக்காங்க. அதுக்காக ரகசிய குழுக்கள்லாம் இருந்திருக்கு. ஒரு ஒரு பெண் வந்து அவருடைய குதிரை பந்தயத்துக்கு அவர் போயிருக்காரு. அவருடைய குதிரை வரும்போது அந்த குதிரைக்கு முன்னாடி பாஞ்சிட்டாங்க அந்த பெண். அந்த குதிரையினால் இடறப்பட்டு அந்த பெண் இறந்துட்டாங்க. அவங்க கையில் ஒரு தட்டி வச்சுருக்காங்க. அந்த தட்டியில் என்ன எழுதியிருந்தது தெரியுமா? கிவ் ஓட்டிங் ரைட்ஸ் டு விமன். இன்றைக்கி நாம் போய் 18 வயசான உடனே ஒரு ஓட்டர்ஸ் ஐடி கார்டு வாங்கிக்கிட்டு
எல்லா பெண்ணும் போய் ஊராட்சி தேர்தலோ இல்லை சட்டமன்ற தேர்தலோ இல்லை பாராளுமன்ற தேர்தலையோ கவலை இல்லாமல் பெண்கள் ஓட்டு போடுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி இப்படி தியாகங்கள் இருந்திருக்கு. இங்கிலாந்தில் ஓட்டுரிமை கொடுக்கப்பட்டதுனால்தான் அப்போ இங்கிலாந்தினுடைய காலனியாக இருந்த இந்தியாவில் அது உடனே வந்துருச்சு. இப்போது பெண்கள் தன்னுடைய உரிமைக்காக எப்போவுமே குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த உரிமை என்பது எந்த கட்டம் என்றால், எனக்கு குடும்பம் என்ற அமைப்பில் எனக்கு ஆழமான நம்பிக்கை உண்டு. குடும்பம் என்ற அமைப்பு இருக்கிற மட்டும்தான் சமூகங்களில் வந்து பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி அன்பு கிடைக்கும், வளருகிற குழந்தைகளுக்கு அன்பு கிடைக்கும்ன்றது என்னுடைய கருத்து. இப்போ குடும்பம்ன்ற அமைப்புக்கு வர்ற போதே ஆணுக்கும் சுதந்திரம் சுருங்குகிறது, பெண்ணுக்கும் சுதந்திரம் சுருங்குகிறது. ரெண்டு பேருக்கும் தானே கம்மியாக தான். அவன் நேத்தி மட்டும் 12 மணிக்கு வீட்டுக்கு வந்திருந்தான். ஒரு பிள்ளை பிறந்தப்புறம் 12 மணிக்கு வீட்டுக்கு வந்தால் அது அழுவுது. அது அப்போ அது என்ன லேட்டாக வராருன்னு அந்த மனைவி கத்துறா. அது இது பிள்ளைக்காகவது நீ 8 மணிக்கு வரக்கூடாதான்ற அவன் சுதந்திரமும் ஓரளவு சுருங்குகிறது தானே. இப்போ பெண்ணனுடைய சுதந்திரமும் சுருங்கும். ரெண்டு பேரும் விட்டு கொடுக்கணும் பிள்ளைகளுக்காக. அப்போ நான் ஏன் விட்டு கொடுக்கணும், எனக்கு குடும்பம் எதுக்கு, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை என்பது ஒரு பெண்ணினுடைய பார்வையாக இருந்தால், அதைத்தான் அந்த பெண் சுதந்திரம் என்று நினைத்தால் எனக்கு அதிலே உடன்பாடு கிடையாது. குடும்பம் என்ற அமைப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். மனிதன் கண்டடைந்த மிக மிக முக்கியமான ஒரு கட்டம் என்றால் த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மேரேஜ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ அதில் வரும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் ஆகணும். பெண் மாத்திரமில்லை ஆணும் விட்டு கொடுக்கணும். ரெண்டு பேரும் விட்டு கொடுத்தா தான் பிள்ளைகள் நல்லா இருக்கும். அப்போ அங்கே விட்டு கொடுக்க மாட்டேன்னு ஒரு பெண் சொல்லுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ சுதந்திரம் என்பது இன்றைக்கு இல்லை, என்றைக்கும் போராடி இருக்கிறார்கள். நீ உன்னுடைய இடத்துக்காக போராடு, உன்னுடைய முன்னேற்றத்துக்காக, உன் படிப்புக்காக, உன்னுடைய பதவிக்காக நீ போராடு, உன்னை சுற்றி இருக்கிற மற்ற பெண்களுக்காக நீ போராடு. ஆனால் ஏன் வீட்டில் வந்து நான் எப்போவுமே கொடி பிடிச்சிக்கிட்டே தான் இருப்பேன்னாக்க அது வீட்டில் இருக்கிற அன்பை அது குறைத்து விடும். அங்கே எல்லோரும் விட்டு கொடுத்து தான் ஆகணும். இப்போ வீதியிலே போராடு, வீட்டிலே அன்பாக இரு. இதுதான் என்னுடைய பார்வைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே மேம், வண்டலூர் உயிரியல் பூங்காவில் இருக்கக்கூடிய ஓட்டேரி அப்படின்ற ஏரியில் வந்து குளிர்காலங்களில் பல்வேறு இடங்கள்லேருந்து பறவைகள் வர்றது வழக்கம். ஆனால் கடந்த ஒரு சில ஆண்டுகளாக அந்த ஏரியில் முழுவதுமாக தண்ணீர் வற்றி வறண்டு போய் ஒரு பாலைவனம் போல் வந்து காட்சியளிக்குது. இப்போ ரீசெண்டாக அந்த ஏரியை சீரமைக்கும் பணியில் ஒரு இளம் பெண் வன அதிகாரி சுதாராமன் அவர்கள் கையில் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஓராண்டு கடின உழைப்பால் அந்த ஏரி புத்துயிர் பெற்றிருக்கு. அந்த ஏரியில் இருக்கும் நீர் வற்றாமல் இருக்கிறதுக்கு சுற்றி அணைகள் கட்டப்பட்டிருக்கு. அண்ட் அந்த உயிரி பூங்காவுடைய நிலத்தடி நீரும் வந்து அதிகரிச்சிருக்கு. மறுபடியும் பறவைகள் வந்து அந்த ஏரியை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்கு. அங்க இருக்கக்கூடிய விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் பற்றாக்குறை இல்லாம நீர் கிடைக்குது அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் இளம் பெண் வன அதிகாரி சுதாராமன் அவர்கள் தான். அவங்கள வணக்கம் தமிழா நிகழ்ச்சி வாழ்த்தி வணங்குகிறது. கண்டிப்பா மேம். சோ உங்களுடைய மேடை பேச்சு, உங்களுடைய புத்தகங்கள் பார்த்து எத்தனையோ பேர் வியந்திருக்காங்க. நீங்க பார்த்து வியந்த ஒரு பட்டிமன்ற பேச்சாளர்னா யாரு மேம்? காந்திமதி அம்மான்னு சொல்லி எங்கள் நடுவருடைய டீம்லேயே பேசியிருக்காங்க. அவங்க வந்து பெண் பேச்சாளர்கள் ஆரம்ப காலத்தில் இருப்பாங்க இல்லை, இந்த பயனீர்ஸ்னு சொல்லுவாங்க, முதல் முதலாக பேச வந்தவர்கள் அந்த மாதிரி அவங்க. காரைக்குடி கம்பன் விழாவுக்கு எங்கள் அக்காவோட நான் துணையாக போனேன். அப்போ அந்த நிகழ்ச்சிகளை பார்க்குற போது காந்திமதி அம்மா வந்து பேசுகிறாங்க. பட்டிமன்றத்தில் முன்னாடி பேசின ஒருத்தருக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க. அப்படியே எனக்கு ஒரு சிங்கம் எழுந்து நின்று பேசுவது மாதிரி எனக்கு அது அந்த காட்சி கண்ணில் இருக்குது. வார்த்தைகள் ரொம்ப மைல்டான வேர்ட்ஸ் தான், ஆனால் அந்த சொல்லுகிற வேகம் இருக்கு பாருங்க, அப்படி வேகமாக பேசுவாங்க. நான் பார்த்து வியந்த பேச்சாளர்னா பெண் பேச்சாளர்களில் அவங்க தான் ரொம்ப குறிப்பாக சொல்லணும். பொதுவாக நான் பார்த்து வியந்த பேச்சாளர்கள் முன்னாடியே நான் சொன்ன அமரர் ஆசா அவர்கள். அவருடைய இறுதி காலத்தில் அவருக்கு கண் பார்வை இல்லை. அவருக்கு அவரை வந்து மைக் முன்னாடி கொண்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. எதிரில் ஆடியன்ஸ் 100 பேர் இருக்கானா 10 பேர் இருக்கானான்னு அவருக்கு தெரியாது. ஆடியன்ஸோட பல்ஸே அவருக்கு கிடைக்காது, ஏன்னா பார்வை இல்லை. ஆனால் எதிரில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர்னு தெரியாமல் அவர் பேசுகிறாரு. அந்த கூட்டம் அப்படியே மயங்கி கிடக்கிறத பார்த்து நான் அதிசயித்து போனேன். அப்படி ஒரு ஒரு தெளிவோடு பேசுவார். எங்கள் நடுவரனுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அது. இதை பார்த்து நான் ரொம்ப வியந்திருக்கேன்.
எங்கள் டீமில் பேசின தாக்கு ஐயா, அவர் இப்போ உயிரோடு இல்லை, அவர் வந்து பக்தியை பற்றி பேசும்போது அவரம் அதில் பேசவே முடியாது. அப்படி பாசுரங்களை அடுக்குவார். இலங்கை ஜெயராஜ் நான் எப்போதும் பார்த்து வியக்கிற மகத்தான பேச்சாளர். அவ்வளவு கிளாரிட்டி இருக்கும் அவருடைய பேச்சில். சுகிசிவம் ஐயா அவர்களுடைய பேச்சும் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அவருடைய வார்த்தைகளில் சக்தி உண்டு. நான் உடல் நலம் குன்றி இருந்த போது அவர் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தார், வா மகளே அப்படின்னு என்னை கூப்பிட்டார். படுக்கையில் இருக்கிற பெண் இல்லை, நீ எந்திரிச்சு வா. அந்த வா மகளேன்ற அந்த வார்த்தையே எனக்கு அப்படி எனர்ஜி கொடுத்தது. இந்த பேச்சாளர்கள் எல்லாம் நான் பார்த்து ரொம்ப வியந்த பேச்சாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் சில பேரை சொல்லணும்னா இவங்க. ராஜா சாரை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த ஹியூமர்ன்றதை எப்படி அவர் வலிந்து திணிக்க மாட்டார். அப்படி போகிற போக்கில் சிக்ஸர் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டே போகிறவர். அந்த நகைச்சுவை உணர்வு அதுவும் எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம். அன்பா, நிறைய பெண் சாதனையாளர்கள் பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இன்றைய சமுதாயத்தில் வந்து நீங்கள் பார்த்து வியந்த பிரபலம் இல்லாத ரொம்ப சாதாரணமான வாழ்க்கையை வந்து நடத்திட்டு இருக்கக்கூடிய அசாதாரணமான பெண்மணிகள் பற்றி சொல்லுங்களேன். சால மருது திம்மக்கா அப்படின்றவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பத்மஸ்ரீ கிடைச்சிது. அவங்க ரொம்ப வயதானவங்க. என்ன சாதனை செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தா, அவங்க குழந்தைகள் இல்லை அவங்களுக்கு. அவங்க வந்து பிள்ளைகள் இல்லாததுனால மரம் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே. அது வந்து அந்த சுட்டெறிகிற தார் சாலை, அதுக்கு பக்கத்தில் அவங்க இருக்காங்க. தார் சாலையில் கொஞ்சம் கொஞ்சமாக மரம் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. வளர்த்து 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 1000 மரம் வளர்த்துட்டாங்க. அந்த இடத்துலையே வெப்பம் அதை சுற்றி இருக்கிற பகுதிகளை விட கொஞ்சம் கம்மியாக ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட சாதனையாளர்களை தான் நான் ரொம்ப 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 பாராட்டுறேன். இப்போ அந்த அம்மா பத்மஸ்ரீ வாங்க போகும்போது ஒரு பாட்டு புடவை கட்டிக்கிட்டு நகை ஒன்றும் கிடையாது. அவங்க ஊரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் போய் அதே மாதிரி தான் வாங்குறாங்க அந்த விருதை. அண்ட் மேம், இன்னைக்கு எங்கள் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ மகளிர் தின சிறப்பு வணக்கம் தமிழால நீங்கள் ஆண்களுக்கு சொல்ல விரும்பும் செய்தி என்ன? முதல்ல, மகளிர் தினம் என்பது வந்து பெண்களுக்கான நிகழ்ச்சின்னு நினைக்கிறத தயவு செஞ்சு நிறுத்திக்குங்க. ஏன்னா வந்து இப்போ இல்லை, இப்போ கோவிடுக்கெலாம் முன்னாடி 2-3 வருஷம் முன்னாடி ஒரு கல்லூரியில் மகளிர் தினத்தன்னைக்கு பேச கூப்பிட்டாங்க. இன்ஜினியரிங் காலேஜ், நான் போன பெரிய ஆடிட்டோரியமில் உள்ள ஃபுல்லாக கேர்ள்ஸ் உட்காந்துருக்காங்க. எல்லா கதவையும் சாத்தி பூட்டியிருக்காங்க. ஏங்க கதவெல்லாம் பூட்டியிருக்கீங்கன்னா பாய்ஸ் உள்ளே வந்துடக்கூடாது இல்லைன்றாங்க. நான் அப்போ கேட்டேன், அப்போ மகளிர் தினம்ன்றது இல்லை பாய்ஸ் கிடையாதுனா கேர்ள்ஸுக்கு மாத்திரம் தான் நடத்துவோம். முதல்ல அந்த கருத்தே தவறு. மகளிர் தினம்னா பாய்ஸ் எல்லாம் வெளில அனுப்பிச்சிட்டு கேர்ள்ஸை கூட்டி என்ன பேச போகிறீங்க? அங்கே கேர்ள்ஸ் எல்லாம் நல்லவங்க வல்லவங்க, அதான் எங்களுக்கு ஏற்கனவே தெரியுமே. நீங்கள் அதை பாய்ஸுக்கு தானே சொல்லணும். மகளிர் தினம் என்பது பெண்கள் கொண்டாடுகிற நிகழ்வு அல்ல. இது ஆணும் பெண்ணும் சேர்ந்து செய்ய வேண்டிய பயணம். ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு போனாதான் நாம் கேட்குற விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். பெண்களுக்கான மரியாதை வேணும். வீட்டில் பெண்கள் என்னங்க எதிர்பார்க்குறாங்க? 40 வயசான பெண் உங்கள் அம்மா மாதிரி, இல்லை உங்கள் சித்தி மாதிரி, பெரியம்மா மாதிரி, உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்ணு என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து பட்டு புடவை வேணும், எனக்கு வைர நெக்லஸ் வேணும், எனக்கு கார் வேணும், இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க. அவங்க எதிர்பார்க்கறது குறைந்தபட்சம் மரியாதை. இது ஒன்றை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. உனக்கெல்லாம் என்ன தெரியும்னு நீ பேசிக்கிட்டே இருக்க, சும்மாயிரு என்ற வார்த்தை தான் அவர்களை கொல்லுகிறது. அவங்களுக்கான ஒரு மரியாதையை மாத்திரம்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. இந்த மரியாதையை நோக்கி அவர்கள் பயணப்படுகிற போது ஆண்களை ஒதுக்கிட்டு இதை எப்படி செலிப்ரேட் பண்ண முடியும்? இது ஆணும் பெண்ணும் சேர்ந்து செய்ய வேண்டிய பயணம். அப்போ தான் மகளிர் தின கொண்டாட்டங்கள் முழுமையாக இருக்கும். பெண்களுக்கு ரோஜா பூ கொடுக்கறதுனாலலாம் மகளிர் நிலைமையெல்லாம் உயர்ந்துடாது. இது ஆண்களும் பெண்களும் சேர்ந்து ரியலைஸ் பண்ணோம், வி ஆர் ஈக்குவல்ஸ் அப்படின்னு ரெண்டு பேரும் நினைக்கணும். அப்போ தான் மகளிர் தின கொண்டாட்டங்கள் முழுமையடையும். அப்போதான் கொண்டாட்டமாக இருக்கும். அது மட்டும் அது அனுசரிப்பு தினமாக தான் இருக்கும். அது ரீசெண்டாக வந்து நாங்கள் ஒரு வைரலான ஒரு வீடியோ வந்து பார்த்துருந்தோம். ஒரு பையன் வந்து அவங்க அப்பாவை வந்து எப்படி பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தீங்க. ஸோ அதை எங்களுக்காக வந்து சொல்ல முடியுமா இப்போ? அதை ஏகப்பட்ட பேர் பண்ணி என்னை விட நல்லா பேசுறாங்க. அதை 5 வயசில் பையன் தன்னுடைய அப்பாவை மை டேடி இஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறான். எங்கள் அப்பா தான் ரொம்ப நல்லவர்னு சொல்கிறான்.
எவ்வளோ வயசில்? 5 வயசில். அவனுக்கே 10 வயசு ஆயிடுச்சுன்னா எங்கள் அப்பா நல்லவர் தான், கொஞ்சம் கத்துவார் அப்படிங்கிறான். இப்போ அவனுக்கு 15 வயசு ஆயிடுச்சுன்னா தன் அம்மாட்ட சொல்கிறான், உன் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிவை, அப்பப்போ என் ரூட்டில் கிராஸ் பண்ணுற. இப்போ அவனுக்கு 20 வயசு ஆயிடுச்சுன்னு வைங்க, அம்மா எப்படிம்மா எப்படிம்மா இந்த ஆளை போய் நீ கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வயசு? 20 வயசு. 30 வயசானா நான் எங்கள் அப்பாவோட பேசுகிறதே இல்லை சார், நான் என்ன செஞ்சாலும் தப்புங்கிறார் சார், நான் அவரோட பேசுறதில்லை அப்படின்னா எவ்வளோ வயசு? 30 வயசு. இப்போ அவனுக்கே 40 வயசு ஆயிடுச்சுன்னு வைங்க, இப்போ அவனுக்கே கல்யாணம் ஆகி பிள்ளைகள்லாம் இருக்கும், எங்கள் அப்பா கத்திக்கிட்டே இருப்பார், ஆனால் நல்லவர் அப்படின்னா அவனுக்கு 40 வயசு. இப்போ அவனுக்கே 50 வயசு ஆயிடுச்சுன்னு வைங்க, அந்த வறுமையிலையும் கூட எங்கள் அப்பா எங்களை எப்படி வளர்த்தாரு தெரியுமா, மை டேட் இஸ் கிரேட் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு 50 வயசு. அப்போது 5 வயசில் எங்கள் அப்பா ரொம்ப சிறந்தவர்னு சொன்னது திரும்பி வர்றதுக்கு 45 வருஷம் ஆயிருக்கு பாருங்க, இதுதான் சர்க்கிள் ஆஃப் லைஃப். சூப்பர் மேம், சூப்பர் மேம், ஃபேன்டாஸ்டிக். ஸோ வந்து எங்களுக்கு என்னன்னா வந்து ஒரு மணி நேரம் வந்து உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அட் த சேம் டைம் வந்து ஒரு மணி நேரம் தான் பேச முடியுது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கொஞ்சம் ஃபீலிங்காகவும் இருக்கு. பட் ரொம்ப ரொம்ப அழகாக நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க மேம். ஸோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு, உங்களுடைய ரசிகர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மகளிர் தினத்தை முன்னிட்டு? உங்க வீட்டில் வளர் இளம் பருவத்தில் பெண்களும் ஆண்களும் இருந்தால், குறிப்பாக பெண்கள் இருந்தால், அவங்களுக்கு வாழ்க்கையை பார்க்குற பார்வையை சொல்லி கொடுங்க. தப்பு செய்யலாம், இயல்பு தானே, ஏதோ தப்பு செஞ்சிட்டா கூட அடி பாவி இந்த குடும்பத்தின் இந்த டயலாக்லாம் இனிமேல் வேண்டாம். என்னப்பா சிக்கலா, பிரச்சனையில் இருக்கியா? ஒன்றும் இல்லைடா, சரி பண்ணிடலண்டா, எது நடந்தாலும் ஓகே, வாழ்க்கை ரொம்ப பெருசு, இன்னும் நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது, என் கையை பிடிச்சிக்கோ, சேர்ந்து நடக்கலாமா, இதெல்லாம் மறந்துடு, இதெல்லாம் நாளைக்கு எல்லோரும் மறந்து போயிடுவாங்க, அதனால் தைரியமாக நீ போகணும். கொஞ்ச நேரம் கழித்து நான் கையை விட்டுடுவேன், என் கையை பிடிச்சிக்கிட்டே நீ வர முடியாது, ஒரு டிஸ்டன்ஸுக்கு அப்புறம் நான் கையை விட்டுருவேன், நீ தனியாக தான் போகணும், ஆனால் தைரியமாக போ என்று நம் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். சொன்னால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நாளைக்கு நாம் இருப்போம் இல்லாமல் இருப்போம், ஆனால் அவங்க தொடர்ந்து நடப்பார்கள். அந்த சக்தியை நம் பெண்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். கண்டிப்பா சூப்பர் மேம். ஸோ வணக்கம் தமிழா கொண்டாடும் மகளிர் வாரத்தை முன்னிட்டு இன்னைக்கு எங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டது எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி மேம் உங்கள் டைமுக்காக. உங்களுக்கும் நன்றி, உங்கள் கேள்விகள் சுவாரஸ்யமாக இருந்தது. சன் டிவி எனக்கு ஒரு தாய் வீடு மாதிரி தானே. நிச்சயமா இங்கே வந்து இந்த சூழ்நிலையில் சன் டிவி ரசிகர்களோடு இந்த மகளிர் வாரத்தில் நானும் பேசியது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி மேம். அண்ட் உங்களுக்காக லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் ஒரு கிஃப்ட் ஆம்பர் மேம். பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் பெண் சாதனையாளர்கள் பற்றி சிங்கப்பெண் என்னும் சிறப்பு தொகுப்புல பார்க்க போறோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிங்கப்பெண் சிலம்பம் சூர்யா அவர்கள். பொதுவாகவே சிலம்பம் என்னும் வீர விளையாட்டை கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வமும் நாட்டமும் ஆண்களுக்கு தான் இருக்கும். ஆனால் பெண்களாலையும் சிலம்பம் கற்றுக்க முடியும், சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்காங்க சிலம்பம் சூர்யா அவர்கள். நிறைய குழந்தைகளுக்கும் சிலம்பம் கற்றுக் கொடுத்து ஒரு சிறந்த பயிற்சியாளராகவும் இருக்காங்க. அவங்கள பற்றின ஒரு சின்ன காணொலி இதோ. நான் ஒரு சிலம்ப வீரன், நான் ஒரு சிலம்ப வீரன், எனது உயிரினும் மேலான கலைதான் வீர சிலம்பம். இச்சிலம்ப கலையை தீய செயல்களுக்கு பயன்படுத்த மாட்டேன். ஒழுங்கிலை, சலாம் ஸ்டார், ஒழுங்கிலை. பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளல் ஆகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பாரதியின் அனலான வரிகளுக்கு அர்த்தம் சேர்க்கும் விதமாக பெண் குழந்தைகளுக்கு தைரியமூட்டும் முயற்சியில் பாதகம் செய்ய முயல்பவர்களை பயமின்றி எதிர்கொள்ளும் வகையில் தமிழர்களின் வீரக்கலைகளில் ஒன்றான சிலம்பம் கற்றுக் கொடுத்து வருகிறார் வீர தமிழச்சி சிலம்பம் சூர்யா. வணக்கம், என் பேர் சூர்யா, நான் சுப்பிரமணியாசன் சிலம்பம் கொடுத்துடைய சிலம்பம் பயிற்சியாளராக இருக்கேன். நான் 3 வயசுலேருந்து சிலம்பம் பண்ணிகிட்டு இருக்கிறேன்.
கடந்த 25 வருஷமாக சிலம்பம் பயிற்சி எடுத்து இப்போ நான் ஒரு பயிற்சியாளராக இந்த சுப்பிரமணியா சான் சமூக நல கலைமன்றத்தோட மூத்த பயிற்சியாளராக நான் வந்து இங்கே செயல்பட்டுருக்கேன். என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 200 மாணவர்கள் வந்து பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. எங்களுடைய ஆசான் பேர் வந்து ஹரிதாஸ். சிலம்பத்தில் மாவட்ட அளவில் 35 போட்டிகளிலும் மாநில அளவில் 25 போட்டிகளிலும் வென்றிருக்கிறார். தேசிய அளவிலான 10 போட்டிகளில் முதல் பரிசு பெற்றிருக்கிறார் சிலம்பம் சூர்யா. எங்கள் வீட்டில் மொத்தம் 3 பேர், நான், அம்மா, அக்கா சந்தியா. அக்கா சந்தியா வந்து 5 வயசில் வந்து சிலம்பம் பயிற்சியில் சேர்ந்தாங்க. நான் 3 வயசில் சேர்ந்தேன். சிலம்பம்னா என்னன்னு தெரியாத வயசில் தான் வந்து சிலம்பத்தை கற்றுக்கிறதுக்கு சேர்ந்தோம். அம்மாவுக்கு வந்து இதில் ஈடுபாடே கிடையாது, பொம்பளை பசங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு பயம். எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாத சூழ்நிலையில் இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பசங்க போய் 3 வயசுலேருந்து போய் நல்லா விளையாடி ப்ரைஸ் வாங்கின்னு வர இது பண்ண அப்படி ப்ரைஸ் வாங்கி வாங்கி ஜெயிச்சு ஜெயிச்சு ப்ரைஸ் வாங்கி என் மைண்டு ஃபுல்லாக நம்ம பசங்களை பெரிய ஒரு இதில் வர வைக்கணும் அப்படி தோணிச்சு. அதனால் அப்படியே செஞ்சு அப்படியே அவங்க நல்ல ஒரு இதுக்கு வருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்தது. அதே மாதிரி அந்த நம்பிக்கையோடு அவங்களும் இன்ன வரைக்கும் அந்த நம்பிக்கையை காப்பாற்றிட்டு இருக்காங்க. சூர்யாவின் கைகளில் தடி சுழலும் வேகத்தில் காற்றே கொஞ்சம் தடுமாறித்தான் போகிறது. சிலம்பம் மட்டுமின்றி ஜிம்னாஸ்டிக், கராத்தே, யோகா, பறையாட்டம் என பல்வேறு கலைகளிலும் மிளிர்கிறார் சூர்யா. சிலம்பம் வந்து முழுமையாக கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 2 வருடம் அது தேவை. ஏன்னா சிலம்பம் வந்து சும்மா கொம்பெடுத்து சுற்றுறது அப்படின்ற ஒன்று கிடையாது. சிலம்பம் காலடி வரிசைகள்லேருந்து கைப்பிடி முறைகள்லேருந்து சிலம்பம் ஸ்டிக்கு, இரட்டை சிலம்பம், கத்தி, வேல்கம்பு, சுருள்வாள், தீப்பந்தம், புலிவேஷம், இந்த மாதிரி நிறைய வந்து சிலம்பத்தில் வகைகள் இருக்குது. தான் கற்ற சிலம்பக்கலையை அரசு பள்ளி மாணவர்களுக்கும் இலவசமாக கற்றுத்தர வேண்டும் என்பது சூர்யாவின் லட்சியம். அதற்காக தொடங்கப்பட்டதுதான் சுப்பிரமணிய ஆசான் சிலம்பக்கூடம். அப்ப நாங்க இருக்கும்போது சுப்பிரமணிய ஆசான் தான் வந்து எங்களுடைய தலைமை ஆசான். அவர் தான் வந்து இங்க சும்மா ஒரு 4 பேருக்கு தான் வந்து சிலம்பம் பயிற்சி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அவர்கிட்ட நானும் அக்காவும் தான் முதல்ல சேர்ந்த பெண்கள். இவங்க வந்து இன்னைக்கு 4 பசங்களுக்கு சொல்லி தராங்கன்னா 4 பசங்களுக்கு ஃப்ரீயா தான் சொல்லி தராங்க அவங்க. அது மாதிரி அவங்கள இப்போ சந்தியா சூர்யா மற்ற பசங்களை பார்த்து இந்த பசங்க மாதிரி நீங்கள் இருங்கன்னு நாங்கள் சொல்லி கொடுக்குது. உங்கள மாதிரி மற்றவங்க இருக்கணும், சந்தியா சூர்யா மாதிரி தான் இருக்கணும், அப்படி தான் நான் இன்னைக்கு காதில் கேட்குறேன். பாரம்பரியமிக்க தொன்மையான தமிழர் வீரக்கலையை அடுத்தடுத்த தலைமுறையினருக்கும் கற்றுக் கொடுக்கும் உன்னதமான பணிக்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிறார் சிலம்பம் சூர்யா. சிலம்பத்தை கற்றுக்கிட்டா எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத விட எந்த அளவுக்கு நம்பிக்கை கொடுக்கும் அப்படின்றது தான் முக்கியம். சிலம்பம் முறையாக கற்றுக்கிறதுக்கு 5 வயசாச்சும் இருக்கணும். 5 வயசுலேருந்து இப்போ என்கிட்ட 50 வயசு வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. நிறைய விஷயம் சிலம்பத்தில் நான் கற்றுக்கிட்டது எப்படின்னா வெளியே போனால் கண்டிப்பாக செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நிறைய வந்திருக்குது. ஏன்னா என்னால் தனியாக வெளியே போக முடியும். என்கிட்ட இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து தனியாக வெளியே போகிறதுக்கான தைரியத்தை கொடுத்துருக்குது இந்த சிலம்பம். இவரது சேவைக்காகவே டாக்டர் அனிதா விருது, சாவித்ரிபாய் புலே விருது உள்ளிட்ட பல அங்கீகாரங்கள் கிடைத்திருக்கின்றன. நிறைய போட்டிகளில் கலந்துட்டு நிறைய பரிசுகள் பெற்று வரும்போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பாராட்டு தெரிவிக்கும் போது நிறைய நம்பிக்கை வர ஆரம்பிச்சுது. இதை வந்து விட்டக்கூடாது, சிலம்பத்தை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம நிலைநாட்டணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை தான் ஓடிட்டு இருந்தோம். கொட்டு கொட்டென்று மேல் புட்டி பகடையும் கொள்வேன் என்றான் தடிக்கம் பாலே, சட்டு சட்டென்று சிலம்ப வரிசைகள் தட்டிவிட்டான் அங்கே பாரதன் வல்லை, வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயரை விரட்டியடிக்க சிலம்பத்தை பயன்படுத்தியதை இப்படி கும்மி பாடலாக பாடுவார்கள். சிலம்பம்ன்ற வார்த்தை எங்களுக்கான வழி, எங்களுக்கான வெற்றி. எதுக்காக சொல்றோம் அப்படின்னா சிலம்பம் பள்ளி விளையாட்டா மட்டும்தான் இருக்கு, அது கண்டிப்பா கல்லூரி விளையாட்டா கொண்டு வரணும். எல்லா மாணவர்களுக்குமே இதை கண்டிப்பா சொல்லி கொடுக்கறதுக்கு எங்களை மாதிரி பயிற்சியாளர்கள் நிறைய பேர் இருக்கோம். நிறைய பேர் இந்த சிலம்பத்தை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறோம். தயவு செஞ்சு அரசாங்கம் இதுக்காக வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தா எங்களை மாதிரி பயிற்சியாளர்கள் இதை பயன்படுத்தி நிறைய மாணவர்களை எங்களால் உருவாக்க முடியும். பெண்கள் தைரியம், பெண்கள் பலம், பெண்கள் வலிமை, பெண்கள் நம்பிக்கை. எதுக்கு பெண்கள்ன்ற வார்த்தை அப்படின்னா நிறைய ஃபேஸ் பண்ணுறது பெண்கள் தான், நிறைய பாதிக்கப்படுறது பெண்கள் தான். பெண்ணால் முடியும், பெண்ணால் ஜெயிக்க முடியும், பெண் தான் வந்து நாளைக்கு வந்து எல்லாரையுமே வந்து கட்டி காப்பாங்க அப்படின்றதுல எல்லாருமே உறுதியாக இருக்கணும். எதிரிகளிடமிருந்தும் பாலியல் சீண்டல்களிலிருந்தும் ஒவ்வொரு பெண்ணும் தன்னை தற்காத்து கொள்ள சிலம்பக்கலையை கற்றுக் கொடுக்கும் வீரத்தமிழ்ச்சி சிலம்பம் சூர்யாவை சன் டிவி பெருமிதத்துடன் வணங்குகிறது. வெற்றியேன் மூச்சு, வீரமேன் பேச்சு, வாழ்க சிலம்பம்.
ஸோ இன்னைக்கு சிங்கப்பெண் என்னும் சிறப்பு தொகுப்புல சிலம்பம் சூர்யா அவர்கள் பத்தி பார்த்திருந்தோம். கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய பெண் சாதனையாளர்கள் பற்றி சிங்கப்பெண் என்னும் தொகுப்புல இந்த வாரம் முழுக்கவே நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியில பன்முக தன்மை கொண்ட பேச்சாளர், எழுத்தாளர் மற்றும் பெண் சிந்தனையாளர் பாரதி பாஸ்கர் அவர்கள் கலந்துகிட்டு நிறைய முக்கியமான தகவல்களை பகிர்ந்துகிட்டாங்க. அதுவும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வணக்கம் தமிழ் எபிசோட்ல வந்து சந்திக்கிறோம். Until then is bye from Ashwath and Poojitha. இது வணக்கம் தமிழா கொண்டாடும் மகளிர் வாரம். வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ், உடன் வழங்குவோர் லெவிஸ்டைன்ஸ்டன் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை.